கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க ஒபக் கூட்டமைப்பு நாடுகள் முடிவு செய்ததைத் தொடர்ந்து பங்குச் சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை சந்தித்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு 2 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க ஒபக் நாடுகளின் கூட்டமைப்பு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முடிவு செய்தது. உலகிலேயே அதிக அளவில் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து வரும் சவுதி அரேபியா 5 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை உற்பத்தியை குறைப்பதாக அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈராக், ஓமன் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகளும் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதாக அறிவித்துள்ளன. இதனால் பங்குச்சந்தைகளில் பிராண்ட் கச்சா எண்ணெய் பேரலுக்கு $5 அளவிற்கு விலை உயர்வு சந்தித்தது. ஒபக் நாடுகளின் உற்பத்தி குறைவு காரணமாக சில்லறை வர்த்தகத்தில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் அலப்புழா கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ராயிலில் சக பயணிகள் மீது பெட்ரோலை ஊற்றி மர்ம நபர் தீ வைத்தார். இதனால் உயிருக்கு பயந்து ராயிலிருந்து கீழே குதித்த 3 வயது குழந்தை உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோழிக்கோட்டை கடந்து கோராபுழா ரயில்வே பாலத்தை ராயில் அடைந்தபோது இந்த பயங்கரம் நிகழ்ந்துள்ளது. ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த 3 பேரின் உடல்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பியோடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஓடும் ரயிலில் நடைபெற்ற இந்த சம்பவம் கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் நகை வியாபாரியை கடத்த முயன்றதை சேர்ந்த சாதிக் பாஷா என்பவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து பயணி ஒருவரிடம் நகையை வாங்கிக் கொண்டு காரில் சென்றுள்ளார். அப்போது மற்றொரு காரில் வந்த அரியமங்கலத்தைச் சேர்ந்த கதிரேஷன் தலைமையிலான 7 பேர் சாதிக் பாஷாவை கடத்த முயன்றனர். அப்போது அவர் சத்தம் போடவே அங்கிருந்த பொதுமக்கள் கதிரேஷன் கும்பலை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 7 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இளைஞர் ஒருவர் தனது தோழிக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட கற்றுத்தரும்போது நிலைதடுமாறி கீழே விழும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இக்காட்சியை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் அவர்களை கிண்டல் செய்து வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் அருகே உள்ள கபாலீஸ்வரர் கோவிலின் பங்கினை திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பங்கினி பெருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழா 7ஆம் நாளான இன்று தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேரில் இருக்கும் கபாலீஸ்வரருக்கு வில் அம்புடன் அலங்கார நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 5,535 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி விலையும் கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 77 ரூபாய் 10 காசுகள் எனவும் கிலோவுக்கு 600 ரூபாய் குறைந்து 77,100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட வேடச்சந்தூர் அருகே மைனர் பெண்ணை கடத்தி திருமணம் செய்ததால் தாய் தீக்குளித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. வேடச்சந்தூர் அருகே 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாண்டியன் என்பவர் தனது மகனுக்கு திருமணம் செய்ய பெண் கேட்டுள்ளார். அதற்கு சிறுமியின் தாயார் மறுப்பு தெரிவிக்கவே பாண்டியன் மற்றும் அவருடைய உறவினர்கள் சிறுமியை கடத்தி சென்று மகனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுமியை கடத்தியவர்களை தெரிவந்தனர். இந்நிலையில் மகளை பிரிந்த சோகத்தில் இருந்த தாய் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தார். அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரோவில் அருகே மசாஜ் சென்டரில் அமெரிக்க பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு செய்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரோவில்லை சுற்றி பார்க்க வந்த அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்
சின்ன முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் உள்ள தங்கும் விடுதியுடன் கூடிய மசாஜ் சென்டருக்கு சென்றுள்ளார். அங்கு பணியாற்றி வரும் ரெகீஸ் என்பவர் அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் அரைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஊழியர் ரெகீஸை கைது செய்தனர். மேலும் அமெரிக்க பெண் பாலியல் சீண்டலுக்கு ஆளான சம்பவம் பற்றி போலீசார் விவரங்கள் மற்றும் குற்றவாளியின் புகைப்படங்களை தர மறுப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருள்மிகு சப்தரீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலயத்தின் நான்கு வீதிகள் வழியாக நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஐந்து தேர்களை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியத்தை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என, அவுட்சோர்சிங் முறையை மாற்ற வேண்டும் என்றும் கரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுங்ககேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக ஆட்சி எல்லை தாண்டி போகிற ஆட்சியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். முழுமையாக நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத ஆட்சியாக பாஜக உள்ளதாகவும் அவசர கதியில் ராகுல் காந்தியின் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாகவும் பாலகிருஷ்ணன் சாடினார். குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு எல்லை தாண்டி போகிற ஒரு ஆபத்தை நோக்கி போகிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கி அமைந்திருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்ற கூட்டம் இந்த கூட்டம் தொடங்கிய காலத்தில் தொடங்கியதிலிருந்து ஒரு நாள் கூட முழுமையாக பாராளுமன்ற கூட்டத்தை நடத்தாமல் பாஜக ஆட்சி ஒரு முடக்கடி செய்து வைத்திருக்கிறது என்பது தான் உண்மை. அதனுடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகுல் காந்தியினுடைய பதவி பறிப்பு. சென்னை தாம்பரம் அருகே பழைய பொருட்கள் சேகரிக்கும் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. எளிதில் எரியக்கூடிய பொருட்கள் அதிகம் இருந்ததால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கும் தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். எனினும் நீண்ட நேரமாக தீயை அணைக்க யாரும் வராததால் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது. நானோ பாட்கள் மற்றும் நானோ இயந்திரங்கள் உதவியுடன் வரும் 2030 ஆண்டிற்குள் மனிதர்கள் அழியாத நிலையை அடைவார்கள் என முன்னாள் கூகுள் பொறியாளரான ரே குர்ட்வில் கணித்துள்ளார். அவருடைய 147 கணிப்புகளில் 86% உண்மையாக உள்ள நிலையில் இந்த தகவலை ரே குர்ட்வில் தெரிவித்துள்ளார். மரபியல், நானோ தொழில்நுட்பம் மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் குறித்து ரே குர்ட்வில் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அரசை கண்டித்து வரும் 5ஆம் தேதி நடைபெறும் பேரணியில் பங்கேற்க திருச்சியிலிருந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் டெல்லி புறப்பட்டனர். முன்னதாக திருச்சி ஜங்ஷன் ராயல் நிலையத்தில் மத்திய அரசின் விவசாய விரோத தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சிஐடியு மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் தலைமையில் டெல்லி செல்லும் தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். மாதம் 5ஆம் தேதி டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் இணைந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடக்க இருக்கிறது. ஏறி வருகின்ற விலைவாசி உயிரை கட்டுப்படுத்த வேண்டும், தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை திருத்தியதை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும், 100 நாள் திட்டத்துக்கு குறைக்கப்பட்ட நிதி வெட்டை சரி செய்து போதுமான அளவுக்கு நிதி வழங்க வேண்டும், வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும், இப்படியான 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பேரணி நடக்கிறது. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோவில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்தேரோட்டத்தை புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பெருந்திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கடந்த 123 ஆண்டுகளில் அவதூறு பேசியதற்கு முதல் முறையாக அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் கொடுத்தது இதுதான் முதல் தடவை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உள்நோக்கம் கொண்டது என்று தெரிவித்தார். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று தண்டனை விதித்து பிறகு அந்த நீதிமன்றமே அதை நிறுத்தி வைத்து அதை தொடர்ந்து மறுநாளே 24 மணி நேரத்துக்குள்ள ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை இழந்தார்கள் என்று நாடாளுமன்ற மக்களவையிலே அறிவிப்பு வெளிவந்தது. அனைத்து எதிர்கட்சிகளும் இதை கண்டித்திருக்கிறார்கள். அனைவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வெயில் காரணமாக 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் பொதுத் தேர்வை முன்கூட்டியே நடத்துவது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மெய்யறிவு கொண்டாட்டம் என்ற வினாடி வினா போட்டியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுத் தேர்வை முன்கூட்டியே நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார்.